ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான சிம்பிளாக செய்கிற ஒரு முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ரைஸ், இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு நான் மூணு முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றிட்டு அது கூட ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா ஒரு விஸ்க் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த ரைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட தாளிக்கிறதுக்கு கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூட நான் ஒரு கப் வெங்காயத்தை வெட்டி அதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு அதை ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு அதை வதக்கி விடுங்க. இது கூட நான் அரை கப் குடமிளகாய் சேர்த்துருக்கேன். குடமிளகாய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்லை. இது கூட ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க. இப்போ இது கூட கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்து கால் டீஸ்பூன் சேர்த்தா போதும், அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். அந்த வெங்காயம் குடமிளகாயோட அந்த இஞ்சி பூண்டு விழுது நல்லா மிக்ஸ் ஆகி ராஸ்மெல் போகிற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை அதில் சேர்த்துடலாம். முட்டையை ஊற்றின உடனே அதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த முட்டையோட அந்த நம்ம போட்டிருக்க வெங்காயம் குடமிளகாயெலாம் நல்லா மிக்ஸ் ஆகும். அந்த முட்டையை வந்து நீங்கள் ரொம்ப ட்ரை ஆகிற அளவுக்கு விட வேண்டாம். அந்த முட்டையில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போதே நம்ம வடித்து வச்சுக்க ரைஸை அதில் சேர்த்துடலாம். அப்போ தான் முட்டையும் சாதமும் ஒன்றா கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரைஸை நான் உப்பு போட்டு வடித்து எடுத்து வச்சுருக்கேன், அந்த ரைஸை அது கூட சேர்த்துருங்க. இப்போ முட்டையில் அந்த ரைஸை சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் இருக்கிற முட்டையை நீங்கள் ரைஸ் சேர்க்கும்போது அது ஒன்றோட ஒன்று கூட்டாகி நல்லா ஒன்று கொண்டு மிக்ஸ் ஆகிடும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த முட்டை சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்கலாம். இது லஞ்ச் பாக்ஸுக்கு அழகாக பேக் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் அதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி அதில் சேர்த்துருங்க. இந்த பெப்பர் தான் வந்து இந்த ரைஸ்க்கு நல்ல ஸ்மெல்லை கொடுக்கும். அதனால் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி அந்த சூட்லேயே அதை கிளறி விடுங்க. இப்போ இறக்க இந்த ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லியை அதில் கார்னிஷ் பண்ணி நம்ம அதை இறக்கி வச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்கும் கொடுங்க. அவசரம் அப்படின்னா நம்ம இந்த ரைஸை ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஜயராம் ரெசிபிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.